மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல பார்க்கறக்கு கேப்பப்பா பாசிட்டிவாக தெரியுது. ஓகே வாங்கலாம் நீங்கள் நினைக்கிறப்ப இந்த சார்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா நீங்கள் இப்போ பை பண்ணுங்கன்னு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் பண்ணிட்டு பை அட் 44-243 ஒரு கால் கொடுக்குது. எங்கே என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் எங்கே வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான டீடைல் பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். நீங்கள் டெய்லி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணும். இங்கே என்ட்ரி எடுக்கலாம், இப்போ கூட பார்க்கல பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது, கேப் அப்பில் இருக்குது, மேலே ஏறுதுன்னு தெரியும், பட் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், வாங்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பம் இருக்கும். மார்க்கெட் அதுக்குள்ளே மேலே போயிட்டு வந்துடும். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக் மாதிரி, இங்கே என்ட்ரி எடுங்க, இங்கே டார்கெட் வச்சுக்கோங்க, அதே மாதிரி லாஸ் வந்தாலும் இந்த ஸ்டாப் லாஸ் லைன் தொடுறப்ப நீங்கள் கட் பண்ணிடுங்கன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லும். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆன 1 மினிட்ல, இன்றைக்கி நான் டியூஸ்டே மார்க்கெட் அக்டோபர் 10, 9:16 பை கால் வந்துச்சு. ஓப்பன் ஆன 1 மினிட்லேயே ஃபஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகி பை கால் வந்திருக்கு. 44-243 பை பண்ணலான்னு. ஃபஸ்ட் டாரட் 354 இருக்குது, 100 பாயிண்ட்டுக்கு மேலே. செகண்ட் டாரட் நமக்கு 464 இருக்குது, 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ டெய்லி இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸாக கொடுத்துட்டே இருக்கும். பார்க்குறக்கு நமக்கு க்ரீன் சிக்னல், ரெட் கலரில் சிக்னல் மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும்னா. நீங்கள் பிளான் டீடெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஃபீனிக்ஸ் பறவை நெருப்புலேருந்து எந்திரிக்கிற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு கேண்டிலில் ஒரு பெரிய மொமெண்டம், அதில் 90 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அடுத்த ஃபியூ மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது. 100, 110, 120 மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பாருங்கள், செம்ம ஃப்ளாட் மார்க்கெட், அப்படியே மார்க்கெட் ஒரு டெத்தான மார்க்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. 50 பாயிண்டில் தான் ட்ரேடிங் போச்சு அப் அண்ட் டவுனு. மொத்தமாகவே இன்றைக்கி ஒரு 100-150 பாயிண்ட் தான் ரேலி கொடுத்துருக்கு. அந்த ரேலியில் நமக்கு ஒரு கால் கிடச்சி டார்கெட் அச்சீவ் ஆனது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பை கால் கிடச்சது இன்றைக்கி ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்தும் கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான், மார்க்கெட் மேலே செகண்ட் டாரட்டை நோக்கி தான் போய்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ராடே சப்போர்ட்டிங் டூல் மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.